தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். சேரநாடு சேரமன்னர்கள் ஆண்ட நாடு. சேரநாட்டின் பெரும் பகுதி இன்னைக்கு மலையாள நாட்டோடு இணைக்கப்பட்டு விட்டது. சேரநாட்டில், அதுவும் இன்றைக்கு இருக்கிற கேரளாவில் பாடல் பெற்ற திருத்தலம் ஒன்று இருக்கிறதென்றால் அது திருவஞ்சைக்களம் என்கிற இடம். திருவஞ்சைக்களம் திருச்சூரிலிருந்து 38 கிலோமீட்டர், சென்னையிலிருந்து கொச்சி செல்லுகின்ற ரயிலில் பயணம் செய்தால் இரிஞ்சாலக்குடா என்கிற சந்திப்பில் இறங்கி அங்கிருந்து 8 கிலோமீட்டர் போக வேண்டும். திருவஞ்சைக்களம், இப்பொழுது அதை வழக்கில் ஸ்ரீவாஞ்சிக்குளம் என்று அழைக்கிறார்கள். அந்த திருவஞ்சைக்களத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் கொடுங்கோளூர் இருக்கிறது. அதைத்தான் கொடுங்கலூர் என்று மலையாளத்தில் இன்றைக்கு அழைக்கிறார்கள். அங்கிருக்கிற பகவதி கோவில் கண்ணகி வழிபாட்டிற்கு மிக முக்கியத்துவம் தருகிற கோவில் கொடுங்கலூர் பகவதி. அந்த கொடுங்கோளூரிலே தான் 63 நாயன்மார்களில் ஒருவரான சேரமான் பெருமாள் நாயனாரின் அரண்மனை இருந்தது. திருவஞ்சைக்களத்து இறைவனுக்கு பெயர் திருவஞ்சைக்களத்தப்பன், மகாதேவர் என்று அழைப்பார்கள். அம்பாளின் பெயர் உமையம்மை. ஆலால சுந்தரர் பாடல் பெற்ற ஒரே மலைநாட்டில் இருக்கிற சிவத்தலம் திருவஞ்சைக்களத்து கோவில். அந்த திருவஞ்சைக்களத்தில் சேரமான் பெருமாள் நாயனார் ஆட்சி புரிந்த கொடுங்கோளூரிலிருந்து அந்த கோவிலை நிர்வகித்து வந்தார். அந்த கோவில் வரலாற்று சிறப்பு மிகுந்தது. கைலாசத்திலிருந்து ஒரு வெள்ளை யானை வந்து அன்றைக்கு சேரமான் பெருமாள் நாயனாரை அழைத்து சென்றது. வெள்ளை யானையின் மீது ஏறி கைலாசத்திற்கு போகிற பொழுது அவர் பாடிய பாட்டு, சைவத்தை நேசிக்கிறவர்கள் நெஞ்சில் நீரணிந்தவர்களுக்கு நெஞ்சில் நிம்மதியை தரும், நொடித்தான் மலை உத்தமனே என்று முடிகிற அந்த பாடலை கேட்டு உருகாத மனமும் உருகும். வெள்ளை யானையின் மீது ஏறி கைலாசம் சென்றார் சேரமான் பெருமாள் நாயனார். சேரமான் பெருமாள் நாயனார் திருவஞ்சைக்களத்தில் இருக்கிற ஒரு நடராஜர் திருமேனியை வழிபட்டு வந்தார். சபாபதி என்று அந்த நடராஜருக்கு பெயர். இன்னும் தமிழிலே சபாபதி என்று அங்கே பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சபாபதியை அவர் வழிபடுவார். இரவு நேரத்தில் அரண்மனை மன்னன் அல்லவா சேரமான் பெருமாள் நாயனார். அரண்மனையில் இருந்து கொண்டு நாட்டு மக்களுக்கான அலுவல்களெல்லாம் முடித்து கொண்டு பணியெல்லாம் முடிந்ததற்கு பிறகு சபாபதி பெருமானுக்கு மலரிட்டு இறைஞ்சுவார், வழிபடுவார், மனம் ஒன்றி பிரார்த்தனை செய்வார். அப்பொழுது அவருடைய காதில் சிதம்பரத்திலிருந்து நடராஜ பெருமான் ஒரு சிலம்பொலி அவருடைய காதில் வந்து விழும். அந்த சிலம்பொலி கேட்டவுடனே பூஜையை நிறுத்தி விடுவார். ஒரு நாள் வழிபாடு செய்து கொண்டே இருக்கிறார், சிலம்பொலி காதில் வந்து விழவில்லை. ஏன் விழவில்லை? நான் என்ன குற்றம் செய்தேன்? நான் என்ன தவறிழைத்தேன்? யார் வீட்டில் எரிந்து கொண்டிருந்த விளக்கை அணைத்தேன்? யாருடைய வட்டில் சுற்றில் மண்ணை எள்ளி போட்டேன்? யார் பயணம் செய்யக்கூடிய பாதையில் முள்ளை விதைத்தேன்? நான் ஒரு தவறு முளைக்கவில்லையே, இன்றைக்கு ஏன் நடராஜருடைய சிலம்போசை என் காதில் வந்து விளையவில்லை என்று சேரமான் பெருமாள் நாயனார் உருகி தரையில் கிடந்து உருண்டு செய்வதறியாத அவர் திகைத்தார். கொஞ்ச நேரம் பொறுத்து அவருடைய காதில் சிலம்போசை வந்து விழுந்தது. சிலம்போசை வந்து விழுந்தவுடனே தாமதமாக சிலம்போசை வந்தாலும்
நான் தவறு செய்ததாக கருதுகிறாய் எம்பெருமானே, நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டபோது சிதம்பரத்திலிருந்து அசரீரி வந்தது ஒன்றும் இல்லை, ஆலால சுந்தரர் என்னை அழகிய தமிழில் பாடிக்கொண்டிருந்தார், அந்த தமிழ் பாட்டில் நான் என்ன இழந்தேன், அதனால் உன்னை கொஞ்ச நேரம் மறந்தேன் என்று ஆலால சுந்தரனுடைய தமிழ் பாட்டினால் இறைவன் மயங்கினான் என்று சேரமான் பெருமாள் நாயனார் பறைசாற்றுகிறார். இந்த ஆலால சுந்தரர் பாடிய திருத்தலம் திருவஞ்சைக்களம். திருவஞ்சைக்களம் சேர நாட்டில் இருக்கிற ஒரே தலம். இன்றைக்கதை மலைநாட்டு திருத்தலம் என்றும் ஸ்ரீ வாஞ்சிக்குளம் என்றும் சொல்லுகிறார்கள். அந்த திருவஞ்சைக்களத்திற்கு சென்றால் பகவதி வழிபாடு என்கிற பெயரால் கண்ணகி வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிற கொடுங்கலூருக்கும் செல்லலாம். தமிழர்களுடைய அரண்மனை இருந்த இடம் கொடுங்கலூர். அந்த கொடுங்கோளூர் இன்றைக்கு கொடுங்கலூர் என்று அழைக்கப்படுகிறது. சேரநாடு என்கிற மலைநாட்டில் இருக்கிற ஒரே சிவத்தலம் திருவஞ்சைக்களம், ஆலால சுந்தரர் பாடிய திருத்தலம்.